கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் ஏஎன் குப்பம் அணைக்கட்டு நிரம்பியது. உபரி நீராக 1000 கன அடி நீர் வெளியேறி வரக்கூடிய நிலையில் ஆபத்தை உணராத சிறுவர்கள் மீன்பிடித்தும் இளைஞர்கள் செல்ஃபி எடுத்தும் வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஷ். மகேஷ் வணக்கம். தற்போதைய நிலவரப்படி 1000 கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல அந்த நீர் வெளியேற்றும் அளவானது அதிகரிக்கக்கூடுமா? அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களையும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வெளியேற்றுவதற்கான பணியும் நடைபெறுகிறதா? என்ன விவரம்? சுருட்டுப்பள்ளி அணைக்கட்டு மற்றும் குமரிப்பூண்டி அடுத்த பாலவாக்கம் பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான மழைநீரால் ஆரணி ஆற்றுப்படுகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கவரப்பட்டை அடுத்த ஏஎன் குப்பம் அணைக்கட்டு நிரம்பி வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீர் வெளியேறி ஏரடிப்பாளையம் ஆண்டார் மடம் வழியாக பழவேற்காடு ஏரி சென்றடைகிறது. அதேபோல் ஏஎன் குப்பம் அணைக்கட்டு நிரம்பி வழிவதன் விளைவாக அணைக்கட்டின் கீழ் உள்ள 20 நீர்ப்பாசன ஏரிகள் நிரம்பி பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பயனடையும். இதனால் பல ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள் மேம்படும். வெள்ள ஆபத்தின் எச்சரிக்கை நடவடிக்கைகளை அணைக்கட்டு அருகாமையில் உள்ள 3000 மணல் மூட்டைகளோடு பாதுகாப்பாக அடுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி அணைக்கட்டின் மீது ஏறி செல்ஃபி பிரியர்கள் புகைப்படம் எடுத்தும் அணைக்கட்டில் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தும் வருவதால் உயிர் சேதம் ஏற்படும் அபாய சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.